அவர்கள் அவனிடம் குர்ஆனை ஓதி காட்டினார்கள். குர்ஆனை கேட்டு அவனுடைய மனம் இலகிவிட்டது. அபூஜஹலுக்கு இந்த செய்தி எட்டியதும் அவன் வலீதிடம் வந்து, என் தந்தையின் சகோதரரே, தங்களுடைய சமூகத்தினர் தங்களுக்காக பணம் சேகரித்து முடிவு செய்துள்ளனர் என்று சொன்னான். எதற்காக என்று வலீது கேட்டான். உங்களுக்கு கொடுப்பதற்காக, ஏனெனில் முஹம்மதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் பின்பற்றுவது அவரிடமிருந்து பணம் பெறுவதற்காகத்தானே என்று சொன்னான். அப்படி இல்லை, ஏனெனில் நான் குரேஷியர்களில் அதிக செல்வம் படைத்தவன் என்று குரேஷியர்கள் நன்கு அறிவர் என்று வலீது கூறினான். சரி, அப்படியானால் நீங்கள் முஹம்மதை நிராகரிக்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிவிடுங்கள் என்று அபூஜஹல் வேண்டினான். நான் என்ன சொல்வது, அல்லாஹின் மீது சத்தியமாக கவிதைகளையும் கவிதை தொகுப்புகளையும் ஜின்களுடைய கவிதைகளையும் என்னை விட அதிகமாக தெரிந்தவர் உங்களில் எவரும் இல்லை. அல்லாஹின் மீது சத்தியமாக அவர் சொல்கின்றவை இவற்றில் எதற்கும் ஒப்பானதாக இல்லை. அல்லாஹின் மீது சத்தியமாக அவர் சொல்லும் சொற்கள் சொற்சுவையும் பொருள் சுவையும் உள்ளதாகவும் ஈர்க்கும் சக்தி உள்ளதாகவும் உள்ளது. அவர் சொல்லின் மேல்பாகம் பழங்களை தரக்கூடியதாகவும் அடிப்பகுதி செழிப்பானதாகவும் இருக்கின்றன. அன்னாருடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் விட உயர்ந்ததாக இருக்கும். வேறு எவருடைய வார்த்தையும் அதைவிட உயர முடியாது. மேலும் அன்னாருடைய வாக்குகள் மற்ற எல்லா வாக்குகளையும் முறியடித்து விடுகின்றன என்று வலீது கூறினான். நீங்கள் அவரை நிராகரித்து பேசாதவரை உமது சமூகத்தினர் உம்மீது திருப்தி கொள்ள மாட்டார்கள் என்று அபூஜஹல் கூறினான். வலீது மனம் மாறி, சரி கொஞ்சம் பொறு, நான் இது பற்றி யோசித்து சொல்கிறேன் என்று வலீது கூறினான். சற்று நேரம் யோசித்து விட்டு, சூனியக்காரர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளப்படும் சூனியமே அன்றி வேற இல்லை என்று கூறினான். இவனை குறித்தே பின்வரும் ஆயத்துகள் இறங்கின. என்னையும் நான் தனித்த நிலையில் படைத்தேனே, அவனையும் விட்டுவிடுவீராக. அவனுக்கு ஏராளமான செல்வத்தையும் உடன் இருக்கும்படியான ஆண் மக்களையும் நான் கொடுத்தேன். சூரத்துல் முத்தஸ்ஸிர், அவர்கள் மூலமாக மற்றொரு அறிவிப்பில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற ஆயத்தை அவனுக்கு ஓதி காட்டினார்கள் என்று வந்துள்ளது. நூல் பிதாயா இப்னு ஜரீர் இப்னு கஸீர். இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருவரை இஸ்லாத்தின் பால் அழைத்தார்.